ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளராக அருண் சித்தார்த் ரவி கருணாநாயக்க அறிவிப்பு. போராட்டக்காரர்களின் உடலில் நீர்ச்சத்து குறைவடைகிறது, பரிசோதித்த வைத்தியர் எச்சரிக்கை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி விநியோகிக்கப்படும், டிபி கேரத் தெரிவிப்பு. சிறுபான்மையின சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல். நிறைவேற்று சபையின் மீளாய்வுக்கு பின்னர் இலங்கைக்கு 337 மில்லியன் டாலர் நிதி, சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. இணைய வழி பாதுகாப்பு சட்டம் மூலம் தள்ளுபடி செய்யப்பட்ட மனுவை மீண்டும் விசாரிக்குமாறு கோரிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, அமுலாக்கத்துறை நடவடிக்கை. பலஸ்தீனத்துக்கு எதிரான போரில் பட்டினியை ஆயுதமாக்கும் இஸ்ரேல், ஐநா குற்றச்சாட்டு. ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளராக அருண் சித்தார்த் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ரவி கருணாநாயக்க இந்த விடயத்தை தெரியப்படுத்தினார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களின் பிரதான அமைப்பாளராக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனே செயற்பட்டு வருகின்றார். அருண் சித்தார்த்தின் நியமனம் குறித்து விஜயகலா மகேஸ்வரனுக்கோ, கட்சியின் ஏனைய வடக்கு பிரமுகர்களுக்கோ, பிரதிநிதிகளுக்கோ கட்சியின் தலைமையகத்தில் இருந்து எதுவுமே இதுவரை அறிவிக்கப்படவில்லை எனவும் தெரிய வருகிறது. இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்ட கூட்டத்தில் இதுவரை காலமும் கட்சியின் ஆதரவாளர்களாக உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக இருந்த எவரும் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியையும் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தையும் கொச்சையாக விமர்சித்து வருபவருக்கு கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் நியமனமா என கட்சியின் வடக்கு ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி உருவாகியுள்ளது என்று உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் 4 பேரின் உடலில் நீரின் அளவு குறைவடைந்து வருகிறது என்று அவர்களை பரிசோதித்த வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் குடாப்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் செயற்பாடுகளை நிறுத்துமாறு கோரி கடந்த செவ்வாய்க்கிழமை 4 மீனவர்கள் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு செல்லும் வாயிலில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். நேற்று வியாழக்கிழமை மாலை போராட்டத்தில் ஈடுபடும் மீனவர்களின் உடல் சோர்வடைந்த நிலையில் குறித்த இடத்துக்கு வைத்தியர் வரவழைக்கப்பட்டு உடல்நிலை தொடர்பில் பரிசோதிக்கப்பட்டது. மேற்படி நால்வரையும் பரிசோதித்த வைத்தியர் மீனவர்களின் உடலில் நீரின் அளவு குறைவடைந்து செல்வதால் சோர்வு ஏற்படுகின்ற நிலையில் நீரை அதிக அளவு அருந்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் தட்டுப்பாடின்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. விவசாயி மற்றும் நுகர்வோர் ஆகிய இருவரையும் பாதுகாக்கும் முறைமையின் ஊடாக இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இவ்வாறு கால்நடை வளங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் டிபி கேரத் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இராஜாங்க அமைச்சர் டிபி கேரத் இவ்வாறு குறிப்பிட்டார். விவசாய அமைச்சின் ஊடாக நெல் கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் தற்போது தயாராக இருக்கிறது. நுகர்வோரையும் உற்பத்தியாளர்களையும் பாதுகாத்து முன்னோக்கி செல்ல ஒரு முறைமை தயாராகி வருகிறது. அண்மை காலமாக காய்கறிகள் பழங்களின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்திருக்கின்றன. விவசாய அமைச்சு என்கின்ற வகையில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதன்படி சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலைகளை பழைய நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி பயிர்ச்சேதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களின் புரத தேவைக்காக இறைச்சி மற்றும் முட்டைகளை உற்பத்தி செய்து நாட்டை தன்னிறைவு அடைய செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடு இன்றி நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளும் சூழலை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் விவசாய கொள்கை ஊடாக நுகர்வுக்கு தேவையான
அரிசியை உற்பத்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இதன்படி அடுத்த மாதம் 6 நாள் தேசிய புத்தரிசி விழாவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஸ்ரீ மகாபோதி முன்னிலையில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்துக்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மையின சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியிருக்கிறது. வவுனியா வெடுக்கனாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி தின பூஜை வழிபாடுகளின் போது சிலர் கைது செய்யப்பட்டதை அடிப்படையாக கொண்டு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இந்துக்களின் வழிபாட்டு ஸ்தலங்களில் தலையீடு செய்வதை உடன் முடிவுக்கு கொண்டு வருமாறு இலங்கை அரசாங்கம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்துக்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மையின சமூகங்களின் மத உரிமைகளை உறுதிப்படுத்துமாறு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதிக்கான 2 மீளாய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பொருளாதார கொள்கைகள் தொடர்பான ஊழியர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய நிறைவேற்று சபையின் மீளாய்வுக்கு பின்னர் இலங்கைக்கு 337 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி விடுவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரியப்படுத்தியுள்ளது. எவ்வாறாக இருப்பினும் கடன் திட்டத்தின் நியதிகளுக்கு அமைய உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடனான ஒப்பந்தங்களை நிறைவு செய்தலும் பிரதான தனியார் கடன் வழங்குநர்களுடன் கொள்கை அளவிலான ஒப்பந்தங்களை எட்டுவதும் இலங்கைக்கு முக்கியமானது என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் மாலை கனடாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது அவர் இலங்கை மக்கள் மத்தியில் பொதுக்கூட்டங்களை நடத்த உள்ளார். நாளை டொரண்டோவிலும் நாளை மறுதினம் வென்கூவரிலும் மாநாடுகள் நடைபெற உள்ளன. இணையவழி பாதுகாப்பு சட்டமூலத்தை சட்டமாக்கும் போது சபாநாயகர் செயற்பட்ட விதத்தை ஆட்சேபித்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை புதிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு கடந்த பிப்ரவரி 29 நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் உயர் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது. சட்டம் அதிபர் நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்வைத்த அடிப்படை ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இணையவழி பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளமையினால் அதனை நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த முடியாது என சட்டம் அதிபர் இதன்போது தெரிவித்தார். அதன்படி மனுவை விசாரணைகள் இன்றி தள்ளுபடி செய்ய நீதியரசர்கள் தீர்மானித்தனர். இந்த நிலையில் உரிய முறையில் விடயங்களை ஆராயாமல் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அந்த மனுவை மீண்டும் சமர்ப்பித்து ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மனுவை மீண்டும் மற்றொரு நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்குமாறு மனுதாரரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் நீதிமன்றத்திடம் கோரினார். தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் பிப்ரவரி மாதம் வீழ்ச்சியடைந்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் இதனை தெரியப்படுத்தியுள்ளது. இதற்கமைய கடந்த ஜனவரி மாதத்தில் 6.5% இருந்த கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டெண் அடிப்படையிலான பணவீக்கம் பிப்ரவரி மாதத்தில் 5.1% வீழ்ச்சியடைந்திருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் உணவு பணவீக்கம் கடந்த ஜனவரி மாதத்தில் 4.1% காணப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதத்தில் 5% சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இந்தியாவும் இலங்கையும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் ஊடாக சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் நோக்கத்தை விரிவுபடுத்த முயல்கின்றன என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரியப்படுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே சந்தோஷ் ஜா இவ்வாறு குறிப்பிட்டார். 2000 கைச்சாத்திடப்பட்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை இலங்கையின் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவதில் அதன் நோக்கத்தை சிறப்பாக செயற்படுத்தியதெனவும் அவர் கூறினார். உலகளாவிய ரீதியாக இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அண்டை நாடு என்ற அடிப்படையில் இலங்கை அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேற்றிரவு அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. இதனால் டெல்லியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. டெல்லியில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 3 மணி நேரம் விசாரணையில் ஈடுபட்டனர். அதன்பின் அதிரடியாக கைது செய்யப்பட்ட அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். இதனிடையே ஆம் ஆத்மி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருவதால் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆம் ஆத்மியின் அசிசி தெரிவிக்கையில், நாங்கள் முன்பு சொன்னது போல டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்வார் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகின்றோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் சிறையில் இருந்தபடி முதல்வராக செயல்படுவார். அவர் தனது பணியை தொடர்வதை தடுக்க எந்த சட்டமும் இல்லை. அவர் குற்றவாளி அல்ல என அவர் தெரிவித்தார். சிறையில் இருந்தபடி முதல்வராக கெஜ்ரிவால் பணியாற்றும் பட்சத்தில் அது அரசியல் ரீதியாக நெருக்கடிகளை உருவாக்கும் என சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னர் பீகார் மாநில முதல்வராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது தனது பொறுப்பை அவரது மனைவி ராப்ரி தேவி வசம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரியில் நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் கேமன் சோரன் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அப்போது அவர் முதல்வர் பொறுப்பில் இருந்து விலகியிருந்தார். 10 ஆண்டுகால பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தின் தோல்வி மற்றும் எதிர்வரும் மக்களவை தேர்தல் தோல்வி பயத்தாலும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளது மத்திய அரசாங்கம். இதற்கு முன்னர் இதே பாணியில் கேமன் சோரனை கைது செய்திருந்தது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் எந்தவொரு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரும் கைது நடவடிக்கையை எதிர்கொள்வதில்லை. குறைந்தபட்சம் அவர்களிடம் விசாரணை கூட மேற்கொள்வதில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களை தொடர்ந்து குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி எனவும் அவர் குறிப்பிட்டார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் அசல் முகம். இதனால் மக்களின் கோபத்தை பெற்றிருக்கிறது. அதோடு இது எதிர்வரும் தேர்தலில் இந்திய கூட்டணியின் வெற்றி பயணத்தை பலப்படுத்துகிறது என முதல்வர் மு க ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீனம் மீதான போரில் பட்டினியை ஆயுதமாக இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்துவதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலானது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரை சுமார் 30,000 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச நாடுகளால் அனுப்பப்படும் உணவு மருந்து பொருட்களையும் அவர்களுக்கு கிடைக்க விடாமல் இஸ்ரேல் ராணுவம் தடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து விசாரித்து வந்த சர்வதேச நீதிமன்றம் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கிட இஸ்ரேல் குறுக்கே நிற்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டிருந்த போதும் இஸ்ரேல் அதனை கடைபிடிப்பதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த மக்கள் பட்டினியால் மரணமடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இப்போரில் பட்டினியை இஸ்ரேல் அரசாங்கம் ஆயுதமாக பயன்படுத்துவதாக ஐநா குற்றம் சாட்டியிருக்கிறது.